கும்மிடிப்பூண்டி அருகே எழாவூர் செரியன் ஹார்ட் ஃபவுண்டேஷன் மருத்துவமனையில் கொரோனா நோயாளிகள் திடீர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே எழாவூர் செரியன் ஹார்ட் ஃபவுண்டேஷன் மருத்துவமனையில் கடந்த ஆண்டு கொரோனா தாக்கத்தின் போது 120 சிறப்பு படுக்கை வசதி கொண்ட கொரோனா வார்டுகள் உருவாக்கப்பட்டது. அந்த வார்டுகளில் தற்போது உருவான கொரோனா இரண்டாம் அலை தாக்கத்தில் பாதிப்படைந்த 57 ஆண் நோயாளிகளும் 19 பெண் நோயாளிகளும் மருத்துவமனையில் கடந்த 30 தேதி முதல் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். அனுமதிக்கப்பட்ட நோயாளிகள் முகக்கவசம், கபசுர குடிநீர், கழிவறை, இருக்கை வசதிகள், குடிநீர் வசதி, உணவு, மருத்துவ வசதி மற்றும் பெண்களுக்கு தனி வார்டு போன்ற பல்வேறு வசதிகளும் முறையாக மருத்துவமனை நிர்வாகம் செய்து தராததை கண்டித்து திடீர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட நோயாளிகள் தங்களை வீடுகளுக்கு அனுப்புமாறு வேண்டுகோள் விடுத்தனர். மேலும் கழிவறை சுத்தம் செய்யவும், கழிவுப் பொருட்களை அகற்றவும், உள் நோயாளிகளுக்கு நல்ல உணவு மற்றும் சுத்தமான கழிவறை, மருத்துவ வசதி செய்வதில் அதிகாரிகள் அலட்சிய போக்கில் ஈடுபட்டு வருவதாக நோயாளிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். பின்னர் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு வந்த காவல் உதவி ஆய்வாளர் குமார் நோயாளிகளுடன் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி சமரசம் செய்த பின் போராட்டம் கைவிடப்பட்டது. கோவிட் டெஸ்ட் எடுத்திருந்தேன், கோவிட் பாசிட்டிவ் வந்துருக்குன்னு நீங்கள் என்ட்ரன்ஸ் கட்டுக்கு கால் பண்ணி சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஜிஹெச்க்கு வந்து அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, 3 days மட்டும் இருங்க, அப்சர்வேஷனில் இருக்கணும், இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது வீட்லேயே பார்த்துக்கிறோம் கேட்டதுக்கு அதெல்லாம் முடியாது, நாங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஏடூரில் இருக்க செரியன் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருந்தாங்க. இங்கே வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எதுவும் கிடையாது, டாக்டர்ஸ் யாருமே வந்து பார்க்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க் கிடையாது, ஒரு சானிடைசர் கிடையாது, ஒரு ஹேண்ட் வாஷ் கிடையாது, ரெஸ்ட் ரூம் கிளீனாக கிடையாது, ஃபீமேலுக்கு தேவையான எந்த ஒரு இதுவும் கிடையாது, ஒரு ஹாட் வாட்டர் தரல, எதுவுமே கிடையாது. டாக்டர்ஸே வந்து இன்னும் வந்து பார்க்கல. ஸோ நாங்கள் வீட்டில் இருந்தாவது எங்களுக்கு சேஃபாக இருந்திருக்கும். சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் டிஃபன் வேகவே மாட்டேங்குது, அதுக்கப்புறம் அந்த சாம்பாரும் நல்லா இருக்க மாட்டேங்குது, அந்த சாப்பாடு அரிசி வேகவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. நேற்றுக்கும் யாரும் சாப்பிடவும் இல்லை, சும்மா கொஞ்சம் தான் சாப்பிட்ருக்காங்க, அவ்வளோதான், டேப்லெட் போட்டு போயிட்டு இருக்காங்க.